கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாதத்தினுடைய முதலாவது நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கிருபையும் அவருடைய அளவில்லாத அன்பும் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக நடத்துவதாக. இந்த நாளின் தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 31:13. நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். நாம் வாசிக்க கேட்ட இந்த வாக்குத்தத்த பகுதியை பார்க்கும் பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யூத ஜனங்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் ஒரு சிதறடிக்கப்பட்ட ஒரு நிலைமையில, தோய்ந்து போன நிலைமையிலும், விடாய்த்ததுமான தங்கள் ஆத்துமையெல்லாம் விடாய்த்து போன ஒரு சூழ்நிலையில, மிகுந்த ஒரு அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தன்னுடைய ஜனங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். என் ஜனங்களை நான் மீண்டுமாய் கட்டுவிப்பேன், அவர்களுடைய துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றுவேன், அவர்களை நானே ஒரு தாய் தேற்றுவதை போல தேற்றி நடத்துவேன், அவர்களுடைய சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் நீக்கி அவர்கள் தலையிலே நித்திய மகிழ்ச்சியை நான் கட்டளையிடுவேன் என்று சொல்லி, நான் சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லி தன்னுடைய ஜனங்களை இந்த இடத்துல ஆறுதல் படுத்தக்கூடிய வாக்குத்தத்தத்தை தான் இந்த எரேமியா தீர்க்கு தரிசியின் வாயிலாக ஆண்டவர் இந்த மக்களுக்கு கொடுக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல எல்லாவற்றையும் இழந்து தோய்ந்து போன ஒரு நிலைமையில, துக்கத்தினாலும் வேதனைகளினாலும் பாடுகளினாலும் வியாதிகளினாலும் தரித்திரங்களினாலும் நீங்கள் இன்றைக்கு ஒரு கலங்கின ஒரு நிலைமையோடு இருக்கிறீங்களா? ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் நடந்து கொண்டு இருக்கிறீங்களா? இப்படிப்பட்ட உங்களை தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்தில் அவர் ஆற்றி தேற்றி உங்களை வழி நடத்துவதாகவும், உங்கள் துக்கங்கள் கண்ணீரையெல்லாம் இவர் துடைப்பதாகவும், உங்கள் சஞ்சலங்களை எல்லாம் மாற்றி நித்திய மகிழ்ச்சி இவர் கட்டளையிடப் போவதாக இந்த மாதத்தில் உங்களுக்கு இவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற என்ன நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க ஆண்டவர் பக்கமாக முழுமையாக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தரிடத்துல நீங்கள் திரும்ப வேண்டும். நீங்க எந்த இடத்துல விழுந்திருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து எழுந்து ஆண்டவரிடத்துல நீங்கள் ஓடி வருவீர்களே ஆனால், அதாவது சிறையில் சிறைப்பட்டிருக்கக்கூடிய இந்த அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து நீங்கள் திரும்பி சியோனிலே வீற்றிருக்கக்கூடிய தேவனாகிய கர்த்தரிடத்திலே நீங்கள் நம்பிக்கையுடன் திரும்புவீர்களே ஆனால், உலக சம்பிரதாயங்களை விட்டு நீங்கள் தேவனிடத்திலே முழுமையாக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களே ஆனால், அப்பொழுது இந்த தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துயரங்களையும் மாற்றி உங்களை தலைநிமர செய்து இந்த பூமியிலே நீங்கள் சுகித்திருக்கும்படி செய்வார். எனவே உங்கள் தலைநிமர செய்யக்கூடிய தேவனாகிய கர்த்தரை நீங்கள் முழு மனதோடும் உண்மையோடு நீங்கள் அவரை தேடுங்கள். நிச்சயமாகவே நீங்கள் தேவனது பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். நாம் ஜெபிப்போம். எங்களை தலைநிமர செய்யக்கூடிய எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இன்றைக்கும் யாரெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் தலைகுனிந்து நடக்கிறாங்களோ ஆண்டவரே, அப்படிப்பட்ட உம்முடைய பிள்ளைகளை நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தின்படி அவர்களுடைய துக்கத்தை மாற்றி, அவருடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாற்றி, அவர்களை ஆற்றி தேற்றி நீர் அரவணைத்துக் கொள்ளுமாய். அவர்களுடைய சஞ்சலமும் தவிப்பும் நீங்கி ஆண்டவரே நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கவும், உம்முடைய சந்தோஷத்தினாலே அவர்கள் கலிகூறத்தக்க விதத்தில் உம்முடைய பிள்ளைகளாகிய ஆண்டவரே இவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.